வணக்கம், நான் பரஞ்சோதி பாண்டியன், ரியல் எஸ்டேட் ஆலோசகர், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். நாம் இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, ஹாக்கா மனைகளுக்கு மீண்டும் அங்கீகாரம் வாங்குவதற்கான ஒரு மறு வாய்ப்பு. ஹாக்கா மனைகள் என்றால் என்ன? ஹாக்கானா ஹில் ஏரியா கன்சர்வேட்டிவ் அத்தாரிட்டி, மலை வாழ் இது பாதுகாப்பு இடம். அந்த மலையை வந்து மலையை சுற்றி இருக்கிறத பாதுகாக்கிறதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது. அந்த ஹாக்கா என்று ஒரு கமிட்டி இருக்கிறது. அது வந்து வெறும் தனிப்பட்ட கமிட்டி அல்ல. அந்த கமிட்டியில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, தமிழ்நாடு வேளாண்மைத்துறை, தமிழ்நாடு மைன்ஸு அப்படின்னு உட்பட இவங்க எல்லோரும் கலந்து ஒரு கமிட்டி இருக்கு ஹாக்கா. அதாவது வன்முறைப்படுத்தப்படுதல் அங்கீகாரம் என்பது உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். பஞ்சாயத்து அங்கீகார மலைகள் மலையில் நிறைய பேர் போட்டிருக்காங்க, மலைக்கு கீழே அடிவாரத்தில் போட்டிருக்காங்க. அதையெல்லாம் எல்லாரும் வந்து வன்முறைப்படுத்துறதுக்கு அப்ரூவ்டு வாங்கி, இப்போ நாங்கள் தெரியாமல் வாங்கிட்டோம், அதனால் தனி மலை அப்ரூவ்டு வாங்கிறதுக்காக நிறைய பேர் மனு செய்து அது அப்ரூவ்டு வேலை நடக்குது. ஆனால் இந்த ஹாக்கா அப்படின்றது என்னென்னா, அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதாவது ஹில் ஏரியா கிட்டே இருக்கிற மனைகள் எல்லாம் அங்கீகாரம் கொடுப்பதற்கு அல்லது மனு செய்வதற்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அது இப்பொழுது கடந்த 10 நாட்களாக அங்கீகாரம் செய்யலாம் என்று ஆன்லைனில் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. அப்படி ஆன்லைனில் திறந்துவிடப்பட்டதில் அந்த ஆக்கால் ஆன்லைனில் திறந்து விடப்பட்டது. அது வந்து உங்களுக்கு நவம்பர் 30 வரைக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய யூடியூப் சேனலில் அது சம்பந்தமான ஒரு சின்ன விளம்பரம் உங்களுக்கு சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவர்கள் நீங்கள் அந்த அங்கீகாரத்திற்கு அப்ளை பண்ணி உங்களுடைய சொத்துக்கு ஒரு அங்கீகார மதிப்பை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுடைய சொத்திற்கு ஒரு அங்கீகார மதிப்பை உருவாக்குங்க. அங்கீகாரம் இல்லாமல் போயிடுச்சுன்னா நாளைக்கு பில்டிங் பிளானில் பிரச்சனை வருது, எதிர்காலத்தில் கட்டிட அனுமதியில் பிரச்சனை வருது, நாளைக்கு வங்கி கடனில் பிரச்சனை வருது, அடுத்து பதிவுக்கு கூட பிரச்சனையும் வருது. அதனால் வந்து அதாவது மலைப்பகுதிகளில் நீங்கள் மனைப்பிரிவு அமைத்திருந்தீர்கள் என்றால் மனைப்பிரிவு ஓனராக இருந்தாலும் அப்ளை பண்ணணும், தனிமனை வாங்கியிருந்தால் தனிமனைக்காரரும் அப்ளை பண்ணணும், சப்டிவிஷனாக ஒரு பிளாட்டு போட்டு விற்றுருக்கீங்கனாலும் சப்டிவிஷனாக நீங்கள் வந்து அங்கீகாரம் வாங்கணும். அப்போது அதற்கு இந்த இப்போ வரப்போகிற இந்த மாதம் 2 மாதம் நவம்பர் வரைக்கும் 30 வரைக்கும் இருக்கிற வாய்ப்பு மிக நல்ல வாய்ப்பு. அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ ஆக்காலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. அதாவது எங்கள் கிராமத்தை ஆக்காவில் சேர்த்துட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலியில் திருவேங்கடம்னு ஒரு ஊர் இருக்குது, சங்கரன் கோயில் பக்கத்தில். திருவேங்கடத்துக்கும் மலைக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் அந்த கிராமம் ஆக்கான்னு இருக்குது. அப்படி ஒரு காலத்தில் பட்டியல் படுத்துகிறாங்க ஆக்கா கிராமங்கள் எவை அப்படின்ட்டு. அந்த இடத்துலலாம் வீட்டு மனை அவங்கக்கிட்ட இன்வெஸ்டி வாங்கணுன்ட்டு. இப்போ ஆக்கா கிராமங்கள் அப்படின்றது நம்ம எப்படி சொல்லுவோம்னா, அந்த கிராமத்துக்கு ஒரு கிராமம்னா கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் இருக்கும், 800 ஏக்கர் இருக்கும். அங்கே ஒரு மலை இருந்தால் மலையிலேருந்து மலையை சுற்றி இருக்கிற சர்வே நம்பர் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு 100 ஏக்கர் இருக்கும், 200 ஏக்கர் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அங்கே மட்டும்தான் அந்த மலைப்பிரிவு அமைக்கக்கூடாது. ஆனால் அந்த மொத்த கிராமத்தையுமே ஆக்கா பட்டியலில் வச்சுருக்கிறாங்க. இப்போ அதை வந்து நாம் ஆல்ரெடி பழைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கோம், ஆக்கான்னு மொத்த கிராமத்தையும் போடாதீங்க, சர்வே நம்பர் வைஸ் அதை இன்னும் சூப்பர் ஃபோக்கஸாக வடிகட்டி எடுங்க, சூப்பர் ஃபோக்கஸாக வடிகட்டி எடுங்க. அந்த காலத்தில் உட்காந்து கிராம கிராமமாக எழுதி போட்டு போயிட்டீங்க ஆக்கா கிராமம்ட்டு, அதில் ஆக்காவில் எந்த ஏரியா எந்த நம்பர்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த ஆக்கா நம்பர் தவிர மீதி எல்லாம் ரெகுலர் லேவுட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அது நிறைய வீடியோக்கள் இருக்குது. அந்த அதுக்கான வேலைகளையும் அங்கீகாரத்துறை டிபார்ட்மெண்ட்டு, வீட்டு வசதித்துறை டிபார்ட்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக அதில் மாற்றம் செய்ய வேண்டியிருக்கு. அப்படி இருந்தும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் எதில் வருதுன்னா, டிடிசிபி அரசாணை GO 66 வருது. அந்த 66 இனங்கள் 1, இனங்கள் 2 பிரித்து, இந்த இனங்கள் 1 இருக்கிற கிராமங்களுக்கு மட்டும்தான் இப்போ அங்கீகாரம் அப்ளை பண்ண முடியும். இனங்கள் 2 இருக்கிறதுக்கு இப்போதைக்கு அப்ளை பண்ண, அதாவது அப்ளையே பண்ண முடியாது. அப்போ அந்த இனங்கள் 1 கிராமம், இனங்கள் 2 கிராமங்கள் என்னென்ன, அவற்றை பற்றின அந்த செக்லிஸ்ட்டை நான் வந்து என்னோடய கட்டுரையில் இருக்கிற லிங்க் எடுத்து நான் இந்த யூடியூப்புக்கு கீழே அதை நான் வைக்கிறேன். நீங்கள் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள்
பார்த்துக்கலாம். அதையும் நான் போஸ்ட்டாக நான் எல்லாத்துலேயும் போடுறேன். இது தான் இனங்கள் ஒன்று கிராமம், இதில் இருக்கிறவங்களாம் ஆக்கால் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் பண்ணுறேன். ஆக புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அதாவது வாய்ப்பு இருக்கும் போது செய்யணும். எனக்கு தெரியல, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஆக்கால் அப்ளை பண்ணாங்க, அது தெரியவே தெரியாது அப்படின்னு எதுவும் சொல்லாமல் இருந்து விடாதீர்கள் என்பதுதான் உங்ககிட்ட நான், அது செய்யாமல் இருந்து விடாதீர்கள் என்று தான் நான் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு ஒரு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதனை பார்த்து யாராவது ஒருத்தரோ ரெண்டு பேரோ வந்து தங்களுடைய சொத்துக்கு அங்கீகாரம் வாங்கி கொண்டால் அது இந்த வீடியோவுடைய பயன். அதனால் வந்து வாய்ப்பு இருக்கின்ற நண்பர்கள், மலைப்பகுதிகளிலே மலைகள் வாங்கியிருக்கின்ற நண்பர்கள், நிச்சயமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய நிலமுங்கள் எதிர்காலம் புத்தகங்களை வாங்கி எனக்கு ஆதரவு கொடுங்கள். நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன். நன்றி, வணக்கம்.